பிக்ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் இப்ப இருக்க இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்னே சொல்லி ஆகணும் சின்னத்தேரியிலிருந்து வெளித்துறைக்கு வந்தது முக்கியமா அவரோட கடின உழைப்பு அப்படின்னே சொல்லி ஆகணும் அந்த விதத்துல ஒவ்வொரு படத்துக்காகவும் சிவகார்த்திகேயன் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் போன வருஷம் இவங்களோட நடிப்பில் வெளியான டாக்டர் படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லி ஆகணும் இந்த படத்தை தொடர்ந்து இப்ப எல்லாருமே சிவகார்த்திகேயன் அவங்களோட நடிப்பில் எதிர்பார்த்துட்டு ரஜினிக்கு படம் அப்படின்னு சொன்னா டான் அயலான் படங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில சிவகார்த்திகேயன் மற்றும் அருண் ராஜா காமராஜா இவங்க ரெண்டு பேரும் கல்லூரி காலத்துல இருந்தே நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அருண் ராஜா சிவகார்த்திகேயனை நம்பி தான் சென்னைக்கே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அருண் ராஜாவுக்கு சிவகார்த்திகேயன் பல உதவிகளும் செஞ்சிருக்காராம் ஆரம்பத்துல சிவகார்த்திகேயனும் அருண் ராஜாவும் ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் தான் அருண்ராஜா தமிழ் சினிமாவில் மிகவும் போராடி தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது தான் அருண்ராஜா தமிழ் சினிமாவில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு நடிகர் பாடகர் பாடல் ஆசிரியர் எழுத்தாளர் நகைச்சுவை நடிகர் இயக்குனர்னு பல பரிணாமங்களில் இவர் இருக்கார் அப்படின்னே சொல்லி ஆகணும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்களோட கபாலி படத்தில் இவங்க எழுதின பாடல் தான் மிகப்பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லி ஆகணும் அதாவது நெருப்புடா நெருங்குடா அப்படிங்கிற பாடல் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவங்களோட கெரியரில் ஒரு முக்கியமான பாடல் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் அந்த பாடலுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு இதுபோக சிவகார்த்திகேயன் அவங்களோட தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் கனா படம் ஸோ அந்த படத்து மூலமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் அறிமுகமாக இருந்தார் அதுக்கப்புறமா தன்னோட டாக்டர் படத்தை இயக்கிய நெல்சன் கிட்ட அருண்ராஜாவை அறிமுகமும் செஞ்சிருக்காரு சிவகார்த்திகேயன் இப்போ அருண்ராஜா சிவகார்த்திகனுக்காகவே ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த படத்தை யார் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாவே இருக்கு இருக்கு ஸோ போனி கபூர் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிக்க போறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க தல அஜித் அவங்க கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று படங்கள் வந்துட்டு அவங்க தயாரிச்சுட்டு வராங்க அதாவது ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறது இரண்டாவது வலிமைப்படுத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தல அஜித்தோட அடுத்த படத்தையும் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த விதத்தில் இப்போ இளம் நடிகரான சிவகார்த்திகின் அவங்களோட படத்தை முதல் முறையாக வந்து போனி கபூர் அவர்கள் தயாரிக்க போகிறாங்களா குறிப்பாக தலா அஜித் அவங்களோட வலிமை அப்புறமா போனி கபூர் ஏகே சிக்ஸ்டி ஒன் படத்தை தயாரிக்க இருக்காரு இந்த நிலையில சிவகார்த்தியினோட போனி கபூர் இணைகிற படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது